நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சார், என்ன மேன்? ஒரு பெரிய கேஸ் சார், வெளிநாட்டுக்கு கோடி கோடி கடத்துறாங்க சார். எல்லா இந்த பிரவுன் சுகர் பசங்க போதை பொருளை கொடுத்து நாட்டைய வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. கமான் வரமே. இந்தியா மேன் சார், கோடி இங்கதான் கோடி கோடியா பிசினஸ் சார். பிரவுன் சுகர், கோல்டு, கரன்சி. ஓபன் தி டோர். யோ, ஒழுங்கா கதவுறங்க, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவாரு. ஹாய், கதவை. என்ன சார், எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? வீடிங்க. வீடியா? ஃபேக்டரியில இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு எத்தனை கோடி, மலேசியாவுக்கு எத்தனை கோடின்னு. அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது? வீடிய கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம். சார், நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. அது சார், மேட்டர் வந்து என்னன்னா. சார், நீங்க பேசாதீங்க பிளீஸ். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாத்தா வரணும். கமான் ஃபாலோ. பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்ச. கைய விட்டு கழுத்த விட்டு அண்ணன் காலு. அது அப்புறம் விட்டா ஐயா, மேல இருந்து கீழே வரணும், அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ, உயிர் போகுதே. ஐயோ, சிட்டையமைக்கு ஆகி போச்சா? சீக்கிரம் அட்ட பகல்ல கை கால் விட்டுறதா? உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கிறோம் சார். சார், ஒரு லம்பான கேஸ் சார். Shut up man, இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காத. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு கால வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயையோ அம்மான் சத்த வேற சார். கைய வெட்டு கால வெட்டு மர்டர். எஸ் சார். Come on, follow me. இங்க தான் சார். Come on, follow. இங்க தான் சார். இதே இடம் தான் சார். இங்க யாரு மேன் கைய வெட்டு கால வெட்டுன்னு சொன்னது? நான் தாங்க. ஏன் மேன் சொன்னேன்? அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அத கேக்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட். அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காருங்க, தீராத வயிற்று வலி கேசுங்க. ஐயோ, வயிற்று வலிக்குதே அம்மா. ஐயோ, வயிற்று வலி, வயிற்று வலி. அவனை புரியல. என்னது? டெய்லர் சார். டேய், கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர்னு எனக்கு தெரியாதா சார்? துணின்னு சொல்ல சார், கைய விட்டு கால விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க, திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற. இங்க பார், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150 தலைக்கு. 150 பார், இந்த தலைக்கு ஒரு 50. இதெல்லாம் நீ தாங்கி வேடா. சரி சார், விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கு. என்ன லம்பா கிடைக்கும்? அடியா? இல்ல சார், இதை விட பெரிய கேஸ் அப்படி தரேன். பெரிய கேஸா? அந்த கத்திரி கொஞ்சம் போயிட்டாங்க. கைய வெட்டி விட்டாருங்களா? என்ன நீ பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ற? நான் புல் பாதுகாப்பு கொடுத்திருக்கேன். நேத்துக்கு இவங்க சீட்டுக்கு பாதுகாப்பு போனது யாரு? நான் தான் சார். அங்க கைய வெட்டு கால வெட்டுன்னு சவுண்ட் வந்ததா இல்லையா? ரெண்டு போலீஸோட போனேன். அப்புறம் ஏன் மேன் போய் பிடிக்கல சார்? ஏற்கனவே ஒரு டெய்லர் சாப்பிடல கைய வெட்டு கால வெட்டுன்னு சொன்னாங்களா, அதை கேட்டு நம்ம ஏமாந்தாமா? தடுக்க போன போலீஸ் நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு கைய வெட்டி நாம ரெண்டு பேரும் ஆயுள் தண்டனையிலிருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இன்னுமே இந்த உடதான் நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு தான் நம்மள நெசமான சாமியார் நினைச்சு. ஒரு கோடீஸ்வரன் தான் கருப்பு பணத்தை எங்க புதைச்சு வைக்கிற சாமி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அட, கொல்ல பக்கத்துல புதைச்சு வைக்க சொல்லியா? மேல ஒரு மஞ்சள் துணியை போட சொல்லு அடையாளத்துக்கு, அப்பதான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் ஆய மூடு. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஆயுள் கதிகளா? நாம பார்த்தா அது போய் ரெண்டு போலீஸ் கூட்டு வரும். அப்படியே வாயிலேயே சுற்றுவேன்.
இதுவரைக்கும் நாலு ஐடியா கொடுத்து நாலு நாசமா போச்சு. இங்க பாருங்க, இவனுக்கு சாமியாரு, இவனுக்கு தான் தெருவுக்கு பத்து பத்து இருக்கிறாங்களே. இந்த சாமியார்ட்ட நம்ம சிஷியனா போய் சேர்ந்தா இவனோட மாதிரியே நம்மளும் பிச்சை எடுக்கலாங்கறியா? அது இல்லங்க, ஜெயில இருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு, இந்த சாமியார் வேஷத்துல போய் புடிச்சு விடலாம். எப்படி? கொலை செய்யறவ, கொள்ளையடிக்கிறவ, ஜெயில இருந்து தப்பிச்சு வரவ, மூணு பேரும் சாமியார்ட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. கரெக்ட். ஐஜி சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின். உண்மையிலேயே உன் பிரெயின் நான் பாராட்டண்டா. என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். சரி, புகழல. வாங்க சாமியார்ட்ட போவோம். பயப்படாதீர்கள், நாங்கள் ரகசிய போலீஸ், இன்டெலிஜென்ட் பீரோ. இன்டெலிஜென்ட் பீரோனா தெரியுமா எங்களுக்கு? இந்த காட்டேஜ் பீரோ, கட்லு, ஜன்னல் இதாங்க தெரியும். இன்டெலிஜென்ட் பீரோனா என்னங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல, இது வேற. இது துப்பு துளக்கிற விஷயம். சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷியர்களா இருக்கணும். அம்பலத்தரசு அப்பனே. யார் அந்த ரெண்டு பேரும்? ஆண்டவன் தான். ஓஹோ, அவனுடைய படத்துல அத்தனை பேரும் சிஷியர்கள் தான். நீங்களும் சிஷியர்களாகலாம். பஸ் ஒரு ஐடியா. என்ன? இந்த டிரெஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த டிரெஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க டிரெஸ் நம்ம வாங்கி போட்டுக்கிறோம். ஆஹா, அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே, உன் பாதி மூளை வாழ்க. சாமி, என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா, இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப டிரெஸ் மாத்திக்கிறோமா? மாத்திக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே இடத்துல ஆயுள் கதிக்கு ரெண்டு பேரும் இங்க இருந்தாங்க சார். அந்த கொலகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சுட்டு சார். இதா சூப்பர் ஐடியாவா? குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டு இருந்துச்சு, கூட்டியா இருக்கேன். ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல புதுமையாடா? அதான் கண்ணீர் கம்பெனி மாலைய விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி? கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ குடுத்துருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. டேய், அவ என்ன கிளியோ பாட்ராவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கைய தட்டி கூப்பிடுற? கூப்பிடுறா. பாப்பா. பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வண்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே, கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உன கூட்டிருப்பாங்களே. அது எப்படி பாச நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட். ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிடுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ. இந்த கி, இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கி என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங். நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தரான். ஐயோ, அப்படி எல்லாம் இல்லங்க. அவர் என்ன காப்பாத்துன வராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் எல்லாம் சொன்னேன், அது இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன்? இங்க இருக்கிறது ஒன்னா சேர்த்து பாப்போமா? ஐயோ, அத மாத்தாலே. அப்படித்தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பாக்காம இப்ப நீ என்ன கட்டி புடிச்சு அமுக்குனியே,
அப்படித்தான் கட்டி புடிச்சு அமைக்கி சவுண்ட் கொடுக்கணும். அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார் நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா, தனியா இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ, இப்ப சார் வாமா